பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அறிவாளிகள் அவர்களுடைய சிறந்த குணநலன்கள், ஸ்மார்ட் பீப்புள். ஸோ இந்த ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள நீ எங்க விட்டாலும் அவங்க அங்க இருந்து கத்துப்பாங்க. லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங். ஸோ அவங்களுடைய வயதையோ அவங்களுடைய போஸ்டிங்கையோ அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தையோ வச்சு அவங்களுடைய கெப்பாசிட்டியை அவங்க முடிவு செய்யவே மாட்டாங்க. அதை தாண்டி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த விஷயம், தன்னை இருக்கிற எல்லாரையும் விட உயர்வான ஒரு நபராகவோ தற்பெருமை மிக்க நபராகவோ தன்திமிர் கொண்ட நபராகவோ அவங்க எப்பயுமே வச்சுக்க மாட்டாங்க. தன்னை அதுக்காக தாழ்நிலை மனிதராகவும் அவங்க கருத மாட்டாங்க. தானும் எல்லாரையும் போல ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹெல்பிங் டெண்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானது. ஒரு நபர் உதவி கேட்கறாங்க அப்படின்னா உடனே ஓடி போய் இவங்க செஞ்சிட மாட்டாங்க. அவங்க நிறுத்தி நிதானிச்சு சிந்திச்சுதான் உதவி செய்வாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும்னா எமோஷனலா சிந்திச்சு முடிவெடுப்பாங்களா இல்ல அறிவை பயன்படுத்தி முடிவெடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா, எமோஷனல் கிடையாது. அறிவை பயன்படுத்தி அறிவுசார் எண்ணங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பின் விளைவுகளை யோசிச்சுதான் இவங்க முடிவுகளை எடுப்பாங்க. இவங்க யாருடைய கிஃப்டையும் ரொம்ப ரொம்ப எளிதா வாங்கிக்க மாட்டாங்க. இவங்களுடைய நட்பு வட்டம்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, பட் இவங்களோட க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான நபர்களா தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப குறைவான நபர்களே இவங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்தாலும் அந்த நபர்களுக்கு தெரியாத ரகசியங்களையும் இவங்க கையில வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பேச்சை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே சைலண்டா இருப்பாங்க. சில நேரங்கள்ல பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய பேச்சுல 10-9 பாயிண்ட்ஸ் அறிவுசார் கருத்துக்களை தான் செயல்படுத்தும். புறம் பேசக்கூடிய நபர்களை இவங்க கவனிக்கிறது உண்டு, ஆனா அந்த நபர்களோட சேர்ந்து இவங்க புறம் பேச மாட்டாங்க. அதே சமயத்துல தன்னை பற்றி யார் புறம் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரியாம இல்ல. தன்னை பற்றி புறம் பேசக்கூடிய நபர்களை இவங்க ஒதுக்குறது கிடையாது. அவங்க இவங்க கிட்ட வந்து பேசும் பொழுது நிச்சயமா இவங்க பேசவும் செய்யறாங்க, அந்த நபர்களை பற்றி அதிகமாக கணிக்கவும் செய்யறாங்க. தன்னுடைய எதிராளிகள் எனிமி வட்டாரத்துல யார் இருந்தாலும் சரி அவங்களுடைய கருத்துக்களை இவங்க மதிப்பாங்க. அது போக நியாயமான விமர்சகர்களுடைய கருத்துக்கள்ல இருந்து தன்னுடைய மைனஸ் என்ன அப்படிங்கறத கத்துக்கிட்டு அதை திருத்திக்கவும் இவங்க முற்படுவாங்க. தேவையில்லாம யார் மேலயுமே பழி போட மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்கதான் அப்படிங்கறத அவங்க ஓபனாவே ஏத்துக்குவாங்க. நிறைய பிரச்சனைகள்ல முதல்ல இறங்கி போய் விட்டு கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அறிவாளிகள் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, இவங்க ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னோட தலைக்கு மேல வச்சுட்டு தன்னுடைய பொன்னான நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம தான் இப்போ விட்டு கொடுத்துட்டு போறது மூலமா தன்னுடைய வெற்றி அப்படிங்கிறது இருமடங்காகும் அப்படிங்கிற எண்ணத்துல இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ இதெல்லாம் தான் ஸ்மார்ட் பீப்புளோடைய பொதுவான பண்புகள். மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். திஸ் இஸ் கலைவாணி. தேங்க்யூ சோ மச்.